மக்கா டிஎம்டி வழங்கும் தெருமுகம். வரலாற்றில் நிலைத்துள்ள வாழ்விடங்களை நோக்கி ஓர் உணர்வு பயணம். தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டு நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் பாளையங்கோட்டை. திருநெல்வேலி மாவட்டத்தின் முக்கிய பள்ளிகள் கல்லூரிகள் இங்குதான் உள்ளன. அரசு மருத்துவக் கல்லூரி, அரசு சித்த மருத்துவக் கல்லூரி, அரசு பொறியியல் கல்லூரி, பிரான்சிஸ் சேவியர் பொறியியல் கல்லூரி, செயின்ட் சேவியர் கல்லூரி, செயின்ட் ஜான்ஸ் கல்லூரி, சாரா டக்கர் கல்லூரி ஆகியவை பாளையங்கோட்டையில் உள்ளது. இத்தகைய பெருமைமிகு பாளையங்கோட்டையில் முதன் முதலில் பள்ளிக்கூடம் வருவதற்கு காரணமானவர் கிளாரிந்தா அம்மையார். தஞ்சை தரணியில் பிறந்து பாளையங்கோட்டைக்கு வந்து தங்கி கல்வி பணியிலும் சமூக பணியிலும் ஈடுபட்டவர் கிளாரிந்தா அம்மையார். இப்ப நாம இருக்கிற இடம் பாளையங்கோட்டையில் இருக்கக்கூடிய கிளாரிந்தா தேவாலயம் மற்றும் கிளாரிந்தா கல்லறை. இந்த கிளாரிந்தா யாரு, இவருக்கும் பாளையங்கோட்டைக்கும் என்ன தொடர்பு? விசித்திரமான ஒரு வரலாறு இந்த இடத்துல பொதிஞ்சிருக்கு. அது என்னென்னா, இந்த வரலாறு தஞ்சாவூர்லேருந்து தொடங்குது. 1770 தஞ்சாவூரில் கோகிலா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெண்மணி அவருடைய இறந்து போன கணவனுடைய சிதைக்கு முன்னாடி நின்றுட்டு அழுதுட்டு இருக்காங்க. அந்த சூழலை சுற்றி இருக்கிறவங்களாம் வேதங்கள் முழங்க அந்த பெண்ணை வந்து சதிக்கு ஆட்படுத்த முடிவு செய்கிற அந்த சூழலில் அவங்க தீயில் குதிக்கிற ஒரு நேரம் வந்த பிறகு அங்கேருந்து திடீர்னு ஒரு வெள்ளக்கார அதிகாரி வராரு. அந்த அம்மாவோட தலைமையரை பிடிச்சி தர தரன்னு தூக்கி சாரட்டு வண்டியில் போட்டு போயிடுறாரு. அங்கே இருக்கிற வேதியர்களுக்கெல்லாம் ஒரே அதிர்ச்சி. அவங்க எல்லாரும் ரொம்ப ஆத்திரம் அடைகிறாங்க. அடைஞ்சிட்டு அரசாங்கத்திட்ட போகிறாங்க, முறையிடுறாங்க. ஒரு வெள்ளக்காரன் எங்கள் வீட்டு பெண்ணை வந்து அழைச்சிட்டு போயிட்டான், அதை நீங்கள் வந்து உடனே நடவடிக்கை எடுக்கணும் அப்படின்லாம் வந்து சொல்கிறாங்க. அரசாங்கமும் அந்த அதிகாரியை அழைச்சி விசாரிக்கிறாங்க. அந்த அதிகாரியோட பேர் லெட்டின்டன். அவர் சொல்கிறாரு, ஒரு கணவன் இறந்துடுறான், அந்த இடத்துல ஒரு மனைவி அவன் செத்ததுக்காக அவங்க கூடயே வந்து சிதையில் குதித்து தீயில் மாண்டு போகணுங்கிறது என்ன நியாயம்? ஒரு உயிரை இப்படி பறிக்கலாமா? இது தப்பு இல்லையா? இதுக்கு நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறாரு. கோகிலா என்கின்ற அந்த அம்மையாரை தன்னுடைய வீட்டில் எடுத்து வந்து வச்சு பராமரிக்கிறாரு. அவங்க கூட சாரதான்னு சொல்லி ஒரு பெண்மணியும் வராங்க. அவங்க ரெண்டு பேரும் அந்த லெட்டின்டன் வீட்டில் இருக்க அந்த கண்ணியமிக்க அந்த லெட்டின்டன் அவங்கக்கிட்டேருந்து சமஸ்கிருதத்தை கற்றுக்கிறாரு. அந்த கோகிலா லெட்டின்டன் கிட்டேருந்து ஆங்கிலத்தை கற்றுக்கிறாங்க. இப்படி ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவரை நேசம் அதிகரிக்க இப்படியா ஒரு சூழல் போயிட்டுருக்கும்போது அந்த கோகிலா அந்த சிதையில் விழுந்ததுனால ஏற்பட்ட தீக்காயங்களும் கொஞ்சம் கொஞ்சமாக ஆறிட்டு வர நேரத்தில் லெட்டின்டனுக்கு பாளையங்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகுது. இந்த பாளையங்கோட்டைக்கு டிரான்ஸ்ஃபர் ஆன அந்த லெட்டின்டன் கோகிலா அம்மையாரையும் அந்த அவங்களோட பணிபுரிஞ்ச அந்த சாரதா என்கின்ற பெண்மணியும் சாரதாவுடைய மகன் கோபாலனையும் அழைச்சிக்கிட்டு பாளையங்கோட்டை வந்துடுறாங்க. பாளையங்கோட்டைக்கு வந்த பிறகு அவங்க மனமாற்றம் அடைகிறாங்க. இங்கே கிறிஸ்துவத்தின் மீது வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஆர்வம் வந்துருச்சு. புரோட்டஸ்டன்ட் சமயத்தின் மீது வந்து அதிகளவுக்கு ஆர்வம் வந்து அங்கே அவங்க போதிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்க தன்னுடைய மத போதகராக மட்டும் இல்லாமல் இங்கே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளிக்கூடத்தை ஏற்படுத்துகிறாங்க. தொடக்கத்தில் ஒரு சின்னதாக ஒரு பள்ளிக்கூடம் வச்சு ஒரு 18 மாணவ மாணவிகள் வந்து அங்கே வந்து சேர்றாங்க. அவங்களுக்கு ரெண்டு ஆசிரியர் பணியையும் வந்து நியமனம் செஞ்சு ஒரு பள்ளிக்கூடத்தை தொடங்குறாங்க. கோகிலான்ற அந்த பேர் கிளாரிந்தாவாக உருப்பெறுது. அவங்க கூட வந்த அந்த சாரதா என்கின்ற அம்மையாருக்கு சாரால்னு வந்து பெயர் மாற்றப்படுகிறது. இந்த சூழலில் இப்படியாக போயிட்டு இருந்த ஒரு சூழலில் அந்த லெட்டின்டன் வந்து இங்கிலாந்துக்கு திரும்ப போகிறாரு. ஆனால் போனவர் என்ன ஆனார்னு தெரியல. ஆனாலும் கூட கிளாரிந்தா இந்த இடத்துல வந்து ஒரு திருச்சபையை வந்து நிறுவுகிறாங்க. தென்னிந்திய திருச்சபையினுடைய வரலாறு இப்படி தான் வந்து தொடங்குது. அது மட்டும் இல்லை, அவங்க அமைச்ச இந்த பள்ளிக்கூடம்
தென்னிந்தியாவுடைய முதல் பள்ளிக்கூடம் அப்படிங்கிறது ரொம்ப குறிப்பிடத்தக்க விஷயம். இந்த அளவு கிளாரிந்தா அம்மையார் தன்னுடைய பணியை கல்வி அறிவு போதித்ததோடு மட்டுமல்லாமல் இந்த மக்களுடைய வாழ்வியலை மாற்றத்துக்கு மிக மிக பெரிய பாடுபட்டிருக்காங்க. அந்த அம்மையார் கட்டிய இந்த தேவாலயம், இதுக்கு இந்த தேவாலயத்தில் இருந்து தான் வந்து அவங்க இந்த மக்களுக்கான சேவைகளை வந்து செய்ய ஆரம்பித்தாங்க. இதன் தொடர்ச்சியாக அவங்க தன்னுடைய 62வது வயதில் வந்து காலமாகறாங்க. காலமான பிறகு இந்த தேவாலயத்தினுடைய இடதுபுறத்தில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல அவங்க வந்து புதைக்கப்படுறாங்க. இங்கே கிளாரிந்தா கல்லறை இருக்குது. கிளாரிந்தா பாளையங்கோட்டை மக்களினுடைய விடிவெளியாக இருந்தாங்க, கல்வி அறிவை மக்களுக்கு புகுத்தினாங்க. அந்த அளவில் பாளையங்கோட்டை வரலாறுல கிளாரிந்தா ஒரு நீக்கமர நிறைஞ்சிருக்கக்கூடிய ஆன்மாவாக ஆயிட்டாங்க. தன்னுடைய சொத்துக்களை விற்று கல்வி சேவை மட்டுமில்லாமல் பொதுப்பணிகளிலும் ஈடுபட்டார் கிளாரிந்தா அம்மையார். பாளையங்கோட்டை மக்களின் குடிநீர் பிரச்சனையை தீர்க்க தெற்கு கடை வீதியில் 2 நல்ல தண்ணீர் கிணறுகள் தோண்டி மக்கள் பயன்பாட்டிற்கு ஏற்பாடு செய்தார் கிளாரிந்தா. அவர் தோண்டிய கிணறுகள் பாப்பாத்தியம்மா கிணறு என்று அழைக்கப்பட்டு வந்தது. கிளாரிந்தா உருவாக்கிய தேவாலயம் சிறிய அளவில் இருந்தாலும் அழகான வடிவமைப்பை கொண்டதாக இருக்கிறது. ஏழை எளிய மக்களுக்கு கல்வி கொடையளித்து அறிவு கண்ணை திறந்த கிளாரிந்தா அம்மையாரின் கல்லறை தேவாலய வளாகத்திலேயே இருக்கிறது.